ராவணா பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிங்கள இராணுவ தளபதியினுடைய மகள் தமிழ் திரைப்படத்துறையில் பாடகியாக நுழைந்திருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இனப்படுகொலையின் போது அந்த உச்சமான படுகொலையை செய்தவர் சர்வதேச போர்க்குற்றவாளியாக ஐக்கிய நாடுகள் சபை ஐநா மன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த நபர், அவருடைய மகள் ஏற்கனவே என்னுடைய தந்தை தான் விடுதலை புலிகளை அழித்தது, தமிழ் மக்களை கொன்றது, அந்த விதத்தில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்ன அந்த பாடகி தமிழகத்தில் அதுவும் பிரபலமான இசையமைப்பாளர்கள் மற்றும் பாடலாசிரியர்கள் இன்னும் கதாநாயகராக நடித்து நடிக்க இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தில் அந்த பாடகியை பாட வச்சிருக்கிறது ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து கலைப்பிருக்கிறது. அந்த வகையில் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர் ஐயா தொடர் மு கலந்தியம் அவர்களை நம்ம சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்ப சந்திர டி சில்வா, அதாவது 2009 இனப்படுகொலை ஈழ மண்ணில் நடந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிரான பயங்கரவாத போர் என்ற பெயரில் உலக நாடுகளுடைய ஒத்துழைப்போடு ஒரு பெரிய இன அழிப்பை செய்து முடித்த அந்த சந்திர டி சில்வா முக்கிய தளபதிகளில் ஒருவர். அந்த களத்தில் இருந்து இறுதி கட்ட அழிப்பின் போது பொதுமக்களையும் போராளிகளையும் பச்சை படுகொலை செய்த நபர் என்று ஏற்கனவே சர்வதேசத்தால் பேசப்பட்டு கொண்டிருக்கிற குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபருடைய மகள் தமிழ் திரைப்படத்தில் நுழைந்திருப்பது சரியான ஒரு போக்கா என்பது கேள்விதான் விவாதம். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஐயா? அதாவது விடுதலை புலிகளையும் சிங்களவர்களுக்கு எதிராக செயல்பட்ட தமிழ் மக்களையும் கொன்று குவித்து சிங்கள தேசத்தின் கதாநாயகனாக எனது தந்தை இருக்கிறார் அப்படின்னு பெருமைப்பட்ட சிங்கள சிங்கம் என்று அந்த பெண் தன்னுடைய தந்தை குறித்து வர்ணித்தார். அவ்வளவு தூரம் தமிழர்களை அழித்து ஒழித்ததை பெருமையாக கருதிய ஒரு பெண் யோஹானி அப்படிங்கிற அந்த பாடகி. அதோடு மட்டுமல்லாமல் ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அதை கொண்டாடுகிற விதத்தில் ஒரு பாடல் இயற்றி தெருவில் இறங்கி பாடி ஆடிய பெண் அந்த பெண். அந்த பெண்ணை அழைத்து இசையமைப்பாளர் ஆரி ஜெயராஜ் அவர்கள், பாடலாசிரியர் வைரமுத்து அவர்களினுடைய மகன் மதன் கார்கி அவர்கள் இருவரும் இணைந்து பாட வைத்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இவர்கள் இருவருமே தூய தமிழர்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் அழித்து ஒழிக்கப்பட்டதும் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டதும் இவர்களுக்கு தெரியாதா என்ன? தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக சிங்களர்கள் குறித்த கதை அமைப்போ அல்லது அவர் தமிழரே இருந்தாலும் முத்தையா முரளிதரன் கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க கூடாது என்று எழுந்த கடுமையான எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகளின் அடிப்படையில் சிங்களர்களுக்கு அடிவெரிடியாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற முத்தையா முரளிதரன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்காமல் விலகிய விஜய் சேதுபதி செய்திகள் எல்லாம் இந்த 2 தமிழர்களுக்கு, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கும் மதன் கார்கி அவர்களுக்கும் தெரியுமா தெரியாதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. 1, மதன் கார்கி அவர்கள் வைரமுத்து அவர்களுடைய மகனாக இருக்கிறார். தமிழ் மொழி மீது பற்று கொண்ட ஒரு திரைப்பட பாடலாசிரியராக கவிஞராக அவர் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தமிழ் மக்கள் மீது சிங்கள இராணுவம் தொடுத்த அந்த யுத்தம் குறித்து அவர் அறியாதவரா? இந்தியாவில் ஒரு பாடலை பாடுவதற்கான பெண்கள் இல்லையா? எதற்காக நமது தேசிய இனத்தை அழித்து ஒழித்த ஒரு சிங்கள இராணுவ தளபதியினுடைய மகளை கொண்டு வந்து பாட வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற இன உணர்வாளர்களுக்கு புரியாத பெரும் புதிராக இருக்கிறது. அதாவது இந்த திரைப்படத்தை இயக்குவது ஜேடி செரி என்கிற இயக்குநர்கள், திரைப்படத்தினுடைய
தயாரிப்பாளர் கதாநாயகனாக நடிப்பவர் யார் என்று கேட்டால் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸினுடைய அருள் சரவண் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரித்து நடிக்கிறார். அருள் சரவணன் அவர்களுக்கு சிங்கள தேசத்தில் இருந்து ஒரு பெண்ணை அழைத்து பாட வைப்பது என்பது கூடாது அப்படிங்கிறது எப்படி அவருக்கு வந்து தெரியாமல் போனது? இந்த திரைப்படத்தினுடைய ஒருவேளை அவர்கிட்ட இந்த கலந்துரையாடல் செய்யாமல் அதை கலக்காம விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாம வந்துட்டு அந்த பாடகியை அழைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு தயாரிப்பாளர் இல்ல இல்ல பணத்தை முதலீடு செய்தால் அவருக்கு தெரியாம இல்ல இல்ல பணத்தை முதலீடு செய்பவருக்கு ஒருத்தர் தயாரிப்பாளருக்கு தெரியாமல் இயக்குனர் இசை இயக்குநர்களும் அந்த பாடலை எழுதக்கூடியவர்களும் வந்துட்டு அழைச்சி பேச அழைச்சி பாட வைக்க முடியும் நம்புறீங்களா நினைக்கிறீங்களா? நிச்சயமா வந்து முடியும். அது அது ஒரு ஒண்ணும் இல்ல. அது இயக்குனரோட வந்து பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இயக்குனரோட பேசாம செஞ்சிருக்க மாட்டாங்க. இயக்குனர்கள் ஜேடி ஜெரி வந்து இதை எப்படி அனுமதித்தார்கள் அப்படிங்கிறது தெரியல. இப்ப பொதுவாக இப்ப நான் வந்து இயக்குனராக இருக்கிறேன், இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து இசையமைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பாடல் வந்து ஒரு முழு உடிவம் உருவம் பெற்று வருகிற போது இசையமைப்பாளர் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க இதை யார் பாடணும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத டைரக்டர்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப இயக்குனர் வந்து சரி பாட வச்சிடலாம் சார் அப்படின்னு ஒரே ஒரு சம்மதம் கொடுத்தா போதும், மத்த வேலைகள் எல்லாம் இசையமைப்பாளரே மத்ததெல்லாம் செஞ்சுக்குவாங்க. சோ அந்த வகையில வந்து தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய அருள் சரவணன் அவர்கள் தன் தயாரிப்பு மேற்பார்வையை யார்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க, யார் வந்து அதை வந்து கண்காணிக்கிறது அப்படிங்கிற அளவுலதான் அவருக்கு அது தெரியுமே ஒழிய நிச்சயமாக அவருடைய பார்வைக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, ஜேடி ஜெரி என்பவர்கள் நல்ல உலக சினிமா அறிவு பெற்ற நிச்சயமாக தமிழர்களுடைய சிக்கல்கள் நல்ல புரிந்த அறிந்த இயக்குனர்கள் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் தமிழகத்துல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சிங்களத்திலிருந்து ஒரு பெண்ணை அழைத்து நாம் பாட வைப்பது என்பது கடுமையான எதிர்ப்பை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். உலக அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பது எப்படி அவர்களுக்கு தெரியாமல் போனது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதையெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா இதுல ரொம்ப கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா தெற்காசிய கண்டத்திலேயே மிக சிறந்த தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு இசையகத்தை வைத்திருக்கக்கூடிய ஆரிஸ் ஜெயராஜ் அவர்கள், அதாவது இசை கோர்ப்புக்கான ஸ்டுடியோ, தெற்காசியாவிலேயே சிறந்த தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஸ்டுடியோ, வெளிநாடுகளில் இருந்து ஹாலிவுட்ல இருந்து வந்தெல்லாம் இந்த இந்த ஸ்டுடியோ ஹெச் ஸ்டுடியோன்னு பேர் இருக்கு. அந்த ஹெச் ஸ்டுடியோவில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற போது எதற்காக மதிப்புக்குரிய ஹாரி ஜெயராஜ் அவர்களும் மதன் கார்கி அவர்களும் மும்பைக்கு அந்த பெண்ணை வர வைத்து அவர்கள் பாடல் பதிவு செய்தார்கள் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த பெண் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அது செய்தி கசிந்துவிடும், யாருக்கும் தெரிந்துவிடும் என்று ரகசியமாக இதை செய்தார்களா, அல்லது ஹெச் ஸ்டுடியோவில் ஏதேனும் ஒரு பெரிய நிறுவனத்தோட ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருந்ததுனால அந்த ஹெச் ஸ்டுடியோவுக்கு இணையான தொழில்நுட்பம் கொண்ட ஸ்டுடியோ ஒண்ணு பாம்பேல இருந்து சரி இந்த இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லி பாம்பேல போய் பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. ஆனால் ட்விட்டர் பக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் அந்த யோகானி அவர் பேர் என்ன மதன் கார்கி ஹாரி ஜெயராஜ் மூன்று பேரும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை வந்து வெளியிட்டது வந்து ஹாரி ஜெயராஜ் அவர்கள் தான். அந்த புகைப்படம் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சையவும் ஒரு உண்மையவும் கொண்டு வந்திருக்கு. ஒரு உண்மை இந்த இந்த சிங்கள பெண்ணை வந்து கொண்டு வந்து இவர்கள் பாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையும் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இதுல வந்து நிறைய பேருக்கு என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இந்த நடுநிலைவாதிகள் என்ன பேசுவாங்கன்னா கலைக்கு மொழி உண்டா, கலைக்கு இனம் உண்டா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அவர்கள் வந்து எழுப்புவார்கள். ஆனால் இந்த சிங்களர்கள் என்பது நமது தேசிய இனத்தை அழித்து ஒழித்த தேசிய இனம் மட்டுமல்ல, இந்த இந்த பெண் யோகானியினுடைய தந்தை பிரசன்ன டீசல்வா ஒரு கொலை குற்றவாளி, இன்றைக்கு ஐநா மன்றத்திலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய
திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை செய்த ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி குற்றவாளி கூட்டில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒருதனுடைய மகள் தமிழ் சினிமாவில் வந்து பாட வைக்க வேண்டும் என்கிற அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது? இல்ல, ரெண்டு விஷயத்தை ரெண்டு விஷயத்தை நீங்க பாக்கணும். ஒண்ணு வந்து என்னன்னா, சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த படத்தை வந்து ஒரு பிரபலமா ஆக்கணும், ஆக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள இந்த ட்ரெண்ட், இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு அரசியல்ல பேசுறதுதான் சிறப்பானது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு நோக்கமாக சில பேர் வந்து தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த படத்துல வந்துட்டு இப்படியான ஒருவரை பாட வைப்பதன் மூலமாக ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படும் அப்படின்ற நோக்கத்துக்காக அந்த ரெண்டு பேரும் செய்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து ஈவன் சரவணா ஸ்டோர் வரைக்கும் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புறக்கணிப்பை அவர்கள் வந்து எதிர்கொள்ள நேரிடும். இப்படி வந்து எதிர்மறையான ஒரு 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 சிந்தனையை உருவாக்கி அதன் மூலம் நம்ம லாபம் சம்பாதிச்சிடணும், பணத்தை ஓட வச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் திட்டமிட்டு புறக்கணிப்பார்கள் அந்த படத்தை. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு திரைப்படம் விற்பனை ஆகுறதை விட உலக நாடுகளில் அது வந்து 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா லாபம் சம்பாதிக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஈழத் தமிழர்கள் தான் அதுக்கு காரணம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய குருதி உறவுகள் தான் அதற்கு வந்து காரணம். ஆகவே சிங்களத்திலிருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்து இங்க வந்து போட்டு தமிழர்கள் மத்தியில ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமா படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை தேடிடலாம் அப்படின்னு சொல்லி யாரு நினைத்திருந்தாலும், தயாரிப்பாளர் லெஜண்ட் அருள் சரவணன் அவர்கள் நினைச்சிருந்தாலும் சரி, அல்லது படத்தினுடைய இயக்குனர் ஜே டி செரி அவர்கள் நினைத்திருந்தாலும் சரி, அல்லது இசையமைப்பாளர் ஐயா ஹாரிஸ் ஜெயராஜ் நினைத்திருந்தாலும் சரி, எழுத்தாளர் பாடல் எழுதிய மதன் கார்கி நினைத்திருந்தாலும், இது அவர்கள் தலையில அவர்களே மண்ணை எள்ளி போட்டுக்கிட்டதுக்கு சமமாதான் இது வந்து முடியும். ஏனென்று சொன்னால் இப்ப ஒரு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப உங்ககிட்ட வந்து திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்வி என்னன்னா, பொதுவாக அப்படியான விஷயங்கள் வரும்போது இது வந்து இல்ல கலை சம்பந்தமாக மட்டும் நீங்க பாக்கணும் அப்படின்னு இன்னொரு எதிர்ப்பு குரல் வந்து வலுவா இருக்கும். நான் அதை மறுக்கல. ஆனா 2009 அந்த போர் முடிந்த அந்த காலகட்டத்துக்கு பிறகு சர்வதேச அரங்கில் இலங்கையில் வந்து ஒரு அமைதி இருக்கிறது. சர்வதேச அளவில் இலங்கையில் ஒரு அமைதி திரும்பி இருக்கிறது. போர் குற்றங்கள் என்பதை பற்றி இங்கு பேசு பொருளாக இல்லை, ஒரு சகஜமான நிலைக்கு வந்து விட்டது என்பதற்காக இந்திய அளவில் மிகப்பெரிய திரைப்பட கலைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி இலங்கையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்தது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள் எல்லோருமே வந்தாங்க. வடக்கே இருக்கக்கூடிய மிக பிரபலமான நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட எல்லோருமே அங்க வந்து அழைச்சிருந்தாங்க. இது சர்வதேச பார்வைக்கு போர்க்கூட்டத்தினுடைய பின்னுக்கு கொண்டுட்டு போற அந்த விஷயத்துக்காக செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அப்போது இந்த மாதிரியான ஒரு பிரபல ஒரு பரபரப்பான ஒரு எதிர்ப்பு கிளம்பி அப்பொழுது வடக்கே இருக்கக்கூடிய அந்த அமிதாப் பச்சனும் சரி, இங்க இருக்கக்கூடிய பிரபல நடிகர்கள் எல்லோரும் நாங்கள் இலங்கைக்கு செல்லவில்லை அப்படின்னு புறக்கணிச்சிருந்தாங்க. அதுல பாடகர் மதிப்புக்குரிய மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூட பேசியிருந்தார், நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை, தமிழ் மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த திரைப்படத்துறை, தமிழக திரைப்படத்துறை இன்னைக்கு ஏன் இப்படி மாறி இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுதுங்களா? இல்ல, அதுதான் எதிர்ப்பு. எதிர்ப்பு இல்லையா? அதான் நீங்க உங்க திரைப்படத்துறை சார்பா வேற யார்த்தாவது பேசிருக்கீங்களா இது சம்பந்தமா? இல்ல, ஏன் எதிர்ப்பு இல்ல? ஆனா இது வந்து பிரச்சனையா மாத்தி எதிர்ப்பு தெரிவித்து ஆரி ஜெயராஜ் அவர்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதோ, அல்லது லெஜண்ட் அருள் சரவணன் அவர்களை அவமானப்படுத்தணுமோ, அல்லது ஜேரி செரியை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதோ இங்க யார் நோக்கமும் கிடையாது. அவர்கள் ஒருவேளை அதை அறியாமல் செஞ்சிருந்தால், அதை அறிய வச்சு இவ்வளவு பிரச்சனைக்குரிய ஆளியா அந்த நீங்க பாட வச்சிருக்கக்கூடிய பெண், அந்த பெண் வந்து ஒரு கொலை குற்றவாளியினுடைய ஒரு போர் குற்றவாளியினுடைய மகள், அவளை நீங்கள் பாட வைப்பது சரியல்ல அப்படிங்கறத அவர்களுக்கு தெரிய வச்சு அந்த பெண்ணை பாடினதை வந்து அதுல இருந்து நீக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக இப்ப நான் வந்து ஆரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கு ஒரு ட்விட் பண்ணியிருக்கேன். அந்த ட்விட்டை பார்த்த பிறகு அவர் தன்னுடைய ட்விட்டரில் இருந்து அந்த படத்தை நீக்கியதாக நான் அறிகிறேன். அவர் அந்த அவரோட ட்விட்டர்ல இப்ப அந்த படம் கிடையாதுங்க. அடுத்தது நிச்சயமாக வைரமுத்து ஐயாவினுடைய கவனத்துக்கு இதை வந்து கொண்டுட்டு போயிருக்கோம். வைரமுத்து ஐயா நிச்சயமா தன்னுடைய மகனை அழைத்து இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து பேசுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அப்படி மதன் கார்கி அவர்களுக்கும் பேசப்பட்டால் நிச்சயமா படத்தினுடைய தயாரிப்பாளர், படத்தினுடைய இயக்குனர் எல்லாருடைய கவனத்துக்கும் இது வந்து போயிருக்கும். இதையும் தாண்டி
அவர்கள் நிச்சயமாக இந்த அந்த பெண்ணை வந்து பாட வைக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணு வந்து பாடுறது அப்படிங்கறது ஒரு படத்தினுடைய வெற்றியை தீர்மானிச்சிடும் அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பெண் வந்து பாட்டு ஒண்ணு பாடி அது ஓரளவுக்கு வந்து ஹிட்டா வந்து இருக்கிறதுனால அந்த குரலை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இவங்க நினைச்சிருந்திருக்கலாம், அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எத்தனையோ படங்களில் எத்தனையோ பேர் பாடி அந்த படம் படத்துல பாடலே இடம்பெறாமல் எத்தனையோ பாடல்கள் வந்து போயிருக்குங்க. அதனால ஒரு பெண் வந்து இந்த பெண் பாடுறதுனால அந்த ஐயா மதிப்புக்குரிய லெஜண்ட்ஸ் அருள் சரவணன் அவர்கள் நடிக்கிற அந்த திரைப்படம் மாபெரும் ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஆரிஸ் ஜெயராஜ் அவர்கள் கொஞ்சம் யோசிக்காம இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி எனக்கு வந்து படுது. நிச்சயமா இந்த இது போன்ற ஒரு எதிர்ப்பு வந்தா மதிப்புக்குரிய ஆரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இத கணக்கில் எடுத்துக்கிட்டு நிச்சயமா வந்து அந்த அந்த பெண்ணினுடைய குரலை நீக்கிவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பாடகியை அழைத்து அவர் வந்து பாட வைப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுது. இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அருள் சரவணன் அவர்களும் கூட கடந்த காலங்களில் நிறைய இடத்துல பேசியிருக்கிறார். தமிழ் மக்கள் அவர்களுடைய ஆதரவு தான் அவருடைய வளர்ச்சி அப்படின்றத பல இடங்கள்ல வந்து பேசியிருக்கிறாரு. குறிப்பா புலமிருந்த தமிழ் உறவுகள் இங்க சென்னைக்கு வரும்போது அவர்களுக்கான அந்த வாங்கு பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தான் அதிக பெரும்பான்மை இடமாக இருக்கும். இந்த தமிழ் மக்களுடைய அந்த ஆதரவும் இந்த ஒத்துழைப்பும் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்பதை வந்து அருள் சரவணன் அவர்கள் வந்து நினைச்சு பார்க்காம இப்படியான விஷயங்களை செய்திருப்பார் அப்படின்னா தோணல. இதுல ஏதோ நடந்திருக்கு, இங்கே இடையில தவறு நடந்திருக்கிறது, அதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இப்படியான விஷயங்கள் அப்படின்றத நீங்க பதிவு பண்றீங்க. ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு யதார்த்தம் தமிழ்நாட்டுல ஒரு இனப்படுகொலைக்கான வேண்டி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 18 பேர் தீக்குளித்து இருக்கிறார்கள். கடந்த காலங்கள் திரைப்படத்துறை ஒட்டுமொத்தமாக இலங்கையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் புறக்கணித்திருக்கிறது. அது 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 மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரரை பத்தியான இங்க இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிக்கிற அந்த படத்தையும் புறக்கணிக்கிற சர்ச்சையெல்லாம் எழுந்திருக்கிறது. இவ்வளவுக்கும் பிறகு இப்படியான ஒரு பாடகியை, அதுவும் போர்க்குற்றத்தில் மிக முக்கியமாக இருந்து போராளிகளை எல்லாம் முட்டி போட வச்சு தொடர்ச்சியாக சுட்டு தள்ளிக்கிட்டே இருந்த அந்த போர் குற்றவாளி சந்திரெட்டி சில்வா என்கிறவருடைய மகள் இந்த இடத்துல பாட அழைக்கிறார்கள் என்றால் அது வந்து விளம்பர நோக்கம் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, வேற காரணம் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற, நாம வந்து சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து விளம்பர நோக்கத்துக்காக அது செய்யப்பட்டிருந்தாலும் சரி, அது வேற ஏதேனும் இந்திய உளவுத்துறை அல்லது சிறிலங்க அரசின் நெருக்கடி அல்லது திட்டம் அப்படிங்கிற ஏதாவது ஒன்றின் மூலமாக இது நடந்திருந்தாலும் சரி, ஒட்டு மொத்தமாக இதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். என்னவா நடந்திருந்தாலும் சரி பரவாயில்ல. ஒரு முறை இப்படிதான் வந்து பாடகர் ஹரிகரன் ஹெரா டிவி என்று ராஜபக்சேனுடைய மகன் நிமல் ராஜபக்சே நடத்துகிற சூர்யா டிவின்னு அதுக்கு தமிழ்ல அர்த்தம், அந்த 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 டிவியினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போறதுக்காக அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் ஹரிகரன். தமிழர் நல பேரியக்கம் என்கிற நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த இயக்கம் மும்பையில் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு இருக்கு. 3 மணிக்கு அவருக்கு வந்து விமானம் இலங்கைக்கு. ஆனால் நாங்கள் காலையில் 8 மணியிலிருந்து அவர் 3 மணி வரைக்கும் தொடர் மழையில அந்த மாநகர கமிஷனருக்கு அறிவித்து விட்டு வீட்டை முற்றுகையிட்டு அவரை போக விடாமல் நாங்கள் தடுத்து எழுதி வாங்கினோம். அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமில்ல, மும்பையில் இருக்க தமிழர்களும் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களும் பெரிய ஒரு உணர்வு எழுச்சியோடு இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து எப்படி ஹரிகரன் இங்க இருந்து போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பங்கெடுக்க கூடாது, நீ எங்களுக்காக பாடியவன், நீ அவங்களுக்கு போய் பாடக்கூடாதுங்கிற அளவுக்கு இங்க தடுத்து நிறுத்துகிற போது நம்முடைய நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களோ அல்லது இந்திய தேசத்தின் நடிகராக இருக்கக்கூடிய அமிதாப் பச்சனோ இலங்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வில் போய் கலந்துக்க கூடாது என்று தமிழர்கள் நினைக்கின்ற போது அங்கிருக்கக்கூடிய ஒரு பாடகியை கொண்டாந்து தமிழ்நாட்டுல பாட வைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் அது மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக மாறிவிடும். தமிழ் மக்கள் சரி, இந்த உங்களுடைய கருத்தை வந்து அவர்கள் நிராகரிக்கிறார்கள், அதெல்லாம் இல்ல நாங்க பாட வச்சதுதான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? கடுமையா அவர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம். அவர்களுடைய திரைப்படம் உலக அளவுல வந்து ஓட விடாமல் செய்வோம். லெஜண்ட் சரவணா ஸ்டோரை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கிற பரப்புரையை மேற்கொள்வோம். இல்ல இப்ப இதற்கு கேள்வி என்னன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில இயக்கங்களாக சில பேர் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில செய்யக்கூடிய அந்த விஷயங்களை விட உங்க திரைப்படத்துறை சார்ந்து
தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம் ஒட்டுமொத்த எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியதால் நீங்க என்ன முறையிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கீங்க? இல்ல நீங்க பிரச்சனையை ஏன் ஆக்கல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. முறைப்படியாக தெரிவித்து விட்டு ஒன்றுபட்ட ஒரு அமைப்பாக இது வந்து எதிர்க்கலையே, எதிர்க்கலையே, இது வந்து பேசலையே அப்படின்னு ஒரு கேள்வி. பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த நண்பர்களாக எல்லாரும் இருப்பதால் அவர்களுடைய கவனத்துக்கு முதல்ல கொண்டுட்டு போறது. அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாரி ஜெயராஜுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது தம்பி. அதே போல மதக்காரிக்கும் சின்ன பையன், அவனும் இதை சீரியஸா எடுத்துட்டு இருக்க மாட்டான். இவங்க ரெண்டு பேர் கவனத்துக்கும் இதை முதல்ல கொண்டுகிட்டு போங்க. கொண்டுகிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பதில் சொல்றாங்கிறத பொறுத்து நம்முடைய கண்டன அறிக்கைகள் அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. அப்ப இது இதுதான் அதனுடைய முதல் கட்ட நகர்வு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய பார்வைக்கு கொண்டுட்டு போறது சரியான ஆட்கள். இப்ப நல்லது நல்லது, இதை நான் இதை மறுக்கல. இது வந்து நியாயமான ஒரு விஷயம். முதல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்களுக்கு புரியாம கூட செய்திருக்கலாம். அதனால இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறதுல ஒரு நாகரிகமான அணுகுமுறை, அதை நான் மறுக்கல. ஆனா ஒரு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த கேள்வி அதுதான் நோக்கம். காவிரி பிரச்சனைக்காக, காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக பலமுறை தமிழ்நாட்டில் கொந்தளித்து போராட்டங்கள் நடந்த போது குறிப்பாக திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் எல்லோரும் களத்துக்கு வந்து போராடி இருக்காங்க. கடந்த காலங்களில் நிறைய நடந்திருக்குது. அந்த மாதிரியான போராட்டத்தின் போது மதிப்புக்குரிய நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு கன்னட அரசுக்கு எதிரான கடுமையான வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப நாகரிகமான முறையில பேசியிருந்தார். எதிர்ப்பு குரல் அது. அதற்காக பல ஆண்டுகள் கழித்து அவர் பாகுபலி படத்தில் நடித்த அந்த பாகுபலி படம் கன்னட மொழியில் அங்கே வெளியிடப்படும் போது இப்படியாக ஒரு நடிகர் இதில் பங்கேற்றிருக்கிறார். இந்த நடிகர் எங்களுடைய மாநிலத்துக்கு எதிராக, எங்களுடைய மக்கள் உணர்வுக்கு எதிராக பேசியிருக்கின்றார், அதனால் இந்த படத்தை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்து அங்க இருக்கக்கூடிய திரைப்படத்துறையும் அதற்கு கூட இருந்ததுதான். கடைசியாக வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு, மன்னிப்பு கேட்ட பிறகுதான் சத்யராஜா அதை மன்னிப்பு கேட்டிருந்தார், இங்கே வழக்கம் கொடுத்திருந்தார். பெரும் தொகை அதை முதலீடு செய்திருக்கிறது. பல பல நூறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. அதை பொருட்டு நான் இதை வந்து இறங்கி மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வைத்த பிறகுதான் அந்த திரைப்படம் கன்னட மண்ணுக்குள் அனுமதித்தார்கள். தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வந்தது? இல்லங்க, இப்ப நீங்க சொல்ற நிலைக்கு இன்னும் போகலன்னு படம் வந்து என்ன பாடல ஒண்ணு வெளியிடல, அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அது கூடாதுப்பா, நீங்க அந்த பாட்டை பயன்படுத்தாதீங்கன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். அவங்க பயன்படுத்தலன்னா இங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? அந்த பாட்டு அப்ப அந்த நிலை வரும், அந்த நிலை வரும்போது இப்படி இருக்கும்னு நிச்சயமா வந்து நிச்சயமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம அதை எடுத்துட்டு போவோம். முக்கியமா இருக்கக்கூடிய சங்கங்கள் பொறுப்பாளர்கள் எல்லாரையும் பார்த்து பேசுவோம், அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம். இப்ப வந்து அவங்களுக்கு இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கிறோம். அவங்க தொடக்க நிலை அறிவித்தல், ஆமா தொடக்க நிலையில எடுத்து சொல்றீங்க. ஆமாண்ணே, அவங்க அதை இப்போ அந்த அந்த வாய்ஸை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். எதுக்காக அப்புறம் அது அவங்க தெரியாம செஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அதை அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆரி ஜெயராஜ் போன்றவர்கள் பிரச்சனையை உருவாக்கிக்கிற ஆட்கள் கிடையாது. அவருக்கு இது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அதை அவர் செய்ய மாட்டார். அவருக்கு நல்லா தெரியும், அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்டே, இவ்வளவு பெரிய பெரிய பாடல்கள் கிட்டு கொடுத்த ஒருத்தர், ஒரு குரலால் ஒரு பாட்டு பெருசா பெருமை அடைஞ்சிரும் அப்படிங்கறதுல நம்பிக்கை அவருக்கு வந்து எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்துதான் அது. அதனால யாரும் யாருமே சண்டைக்கு போல, நம்முடைய தேசிய இனத்துக்கு எதிரான தேசிய இனத்திலிருந்து ஒரு குரலை கொண்டு வரக்கூடாது. சிங்களம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும், தமிழ் திரைத்துறைக்குள்ள நுழையணும் அப்படின்னு முயற்சி செய்யும், அதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். அந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டுட்டா பிரச்சனை சால்வ்டு. அது வேண்டுகோள் ஏற்கப்படல அப்படிங்கும் போதுதான் நீங்க கேட்கிற கேள்விக்கான விட எப்படி விடை தேடணும்னு யோசிக்கணும். நல்லது, ராவண இணையத்துக்காக உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில நேரம் ஒதுக்கி இவ்வளவு விரிவான விளக்கம் கொடுத்தமைக்காக நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் அண்ணா.